பாரதி சொல்வார், என் எழுத்தும் தெய்வம், என் எழுதுகோல் தெய்வம். மேடை என்பது ஒரு தவம். நீங்கள் ஏன் எங்களை உயரத்தில் உட்கார வச்சு நீங்கள் கீழே உட்கார்ந்துருக்கீங்க? மேலே இருக்கிறவெல்லாம் அறிவாளின்னா? இல்லையா. உங்களுடைய அறிவுக்கும் உங்களுடைய ஆற்றலுக்கும் முன்னால் பேசுகின்ற நாங்கள் சாதாரணம். ஏதோ தமிழ் படிச்சிருக்கிற உன்னை மேடையில் உட்கார வச்சுருக்கிறோம். உயரமான இடத்தில் இருக்கிற உன்னிடமிருந்து உண்மையை தவிர வேறு எதுவும் வரக்கூடாதுங்கிறது தான். உண்மையை சொல்கிறேன். மேடை என்பது உண்மைக்கு புறம்பான வார்த்தையை பேசுவதற்காக அல்ல. நான் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை. ஒவ்வொரு உருகி சொன்னார், இவ்வளவு நாள் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே, இப்போ தானே. அதனால் யாருக்கு எப்போ பக்குவத்தை கொடுக்குங்கிறது அவன் முடிவு பண்ணுறான் ஐயா. ஞானசம்பந்தருக்கு 3 வயதிலேயே வந்து விடுகிறது, சிலருக்கு 70 வயதில் வருகிறது, சிலருக்கு வராமலே போகிறது. அந்த வகையில் நாமெல்லாம் புண்ணியசாலிகள் என்பதை உண்மையாகவே நினச்சி பார்க்கணும். அது சாதாரணமானதில்லை. நம்ம வாரியார் சுவாமிகள்கிட்ட கேட்டால் நம்ம அவர்கிட்ட தான் இந்த மாதிரி பதில்கள்லாம் வரும். ஏயா நெத்தியில் வெள்ளை அடித்தது மாதிரி வந்திருக்கிற அப்படின்னார். அவர் சொன்னார், குட்டி சோறுக்கெல்லாம் வெள்ளை அடிக்க மாட்டாங்க, நல்ல சோறுக்கு தான் வெள்ளை அடிப்பாங்கன்னார். இல்லையா, நீங்கள் வாரியார் சுவாமிகளை மாதிரி ஒரு மேதை. அது முருகப்பெருமான் அவருக்கு கொடுத்த வரம் ஐயா. சரி, இப்போது இதைத்தானே சொன்னார். இப்போ இந்த ரெண்டு பாடலையும் நீங்கள் இணைச்சி பாருங்கள். ஆஞ்சநேயன் என்ன சொன்னார்? மூலமும் நடுவும் ஈரும் இல்லதோர் மும்மை தாய, காலமும் கணக்கும் நீத்த காரணன், கைவில் ஏந்தி சூலமும் திகிரி சங்கும் தொல்லை ஆலமும் அலரும் வெள்ளி பொறுப்பும் விட்டு அயோத்தி வந்தான். அவனுக்கு மூலமும் கிடையாது, நடுவும் கிடையாது, முடிவும் கிடையாது. வந்திருக்கிறவன் யார்? 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து வந்திருக்கிறார்கள். இப்போ இவன் என்ன சொன்னான் தெரியுமா? ராவணன் சிவனோ அல்லன், நான்முகன் அல்லன், திருமாலாம் அவனோ அல்லன், மெய் வரமெல்லாம் அடுகின்றான், தவனோ என்னில் செய்து முடிக்கும் தரனல்லன், இவனேதான் அவ்வேத முதற் காரணன் என்றான். என் முன்னால இருக்கிறவன் சிவன் அல்ல, நான்முகனும் அல்ல, திருமாலும் அல்ல, வேற யாரு? வேத முதல் காரணன். மூவரும் ஒன்றாக சேர்ந்த மூல பரம்பொருள் என்ற ஒன்று உண்டென்றால் அதுதான் என் முன்னால் வந்து நிற்கிறது. இதைத்தான அவனுடைய சபையில அன்றைக்கு ஆஞ்சநேயமூர்த்தி சொன்னார். எவ்வளவு சொன்னாலும் பக்குவப்பட்டவங்களுக்கு தான் ஐயா அது வரும், பக்குவப்பட்டவங்களுக்கு தான் அது வரும். சிலது தெரியாது. சுவாமி விவேகானந்தர் கன்னியாகுமரிக்கு வருகிறார். நீங்கள் கன்னியாகுமரியில் ஒன்று, கன்னியாகுமரிக்கு தயவு செய்து வாங்க. வருகிற போது நாகர்கோவிலிருந்து கன்னியாகுமரிக்கு போகிற வழியில் ஒரு அற்புதமான சுசீந்திரம். அந்த கோயிலில் சிறப்பு என்ன தெரியுமா? ஆஞ்சநேய பெருமான் 18 அடி உயரத்தில் இருப்பார். நாமக்கல் ஆஞ்சநேய பெருமானும் சுசீந்திர ஆஞ்சநேயரும் ஒரே உயரத்தில் இருக்கிறவங்க. அந்த இனிமேல் சுசீந்திரத்துக்கு வந்தால் நீங்கள் ஒன்றை தயவு செய்து பாருங்க. அது இயற்கையில் அமைக்க முடியாது. ஒரு தெய்வீக அருள் இருந்தால் தான் அந்த சிற்பியால் அப்படி செய்ய முடியும். நீங்கள் ஆஞ்சநேயர் கூப்பிய கரத்தோடு இருப்பார், எதிரே ராமபிரானுடைய சன்னதி இருக்கும். ஆஞ்சநேயர் இந்த இடத்துல இருக்கிறாருன்னா அந்த பிரகாரத்தினுடைய அந்த பக்கத்தில் ராமபிரான், சீதாபிராட்டி, இளைய பெருமாளுடைய சன்னதி இருக்கும். அவருடைய இடது பக்கம் நின்று பார்த்தீங்கன்னா அந்த கண்ணில் ஒரு உக்கரம் இருக்கும். வலது பக்கத்தில் இருந்து நீங்கள் ஆஞ்சநேயனை பார்த்தீங்கன்னா அந்த கண்கள் கருணையை பொழிகிற கண்களாக இருக்கும். ஒரே திருவுருவம் ஐயா. நீங்கள் நின்று கூர்மையாக பார்த்தா தெரியும். இடது பக்கம் இருந்து பார்த்தா உக்ரமூர்த்தியாக இருப்பார். அதாவது ராவணனுடைய சபையில் நின்றபோது என் அன்னையை சிறை வைத்திருக்கிற பாவி என்கிற ஒரு மகனுக்கு வருகிற ஒரு கோப உக்கரம் இருக்கு இல்லையா, அந்த கோலம். வலது பக்கம் பார்த்தா சாந்த மூர்த்தியாக இருப்பார். இன்றைக்கும் என்ன செய்வாங்க தெரியுமா? யாருக்காவது சில பேருக்கு சில வேற தொந்தரவுகள், இந்த பேய் பிசாசு பில்லி சூனியம், அது உண்மையெல்லாம் நமக்கு தெரியாது, அப்படி இருக்குன்னு நினைக்கிறாங்க இல்லையா, அல்லது கொஞ்சம் புத்தி கோளாறு இருக்கும் இல்லையா, அவங்கள கொண்டு வந்து இடது பக்கம் நிறுத்துவாங்க. ஒரு கொஞ்ச நேரம் அவருடைய அந்த இடது பக்க பார்வை உக்கிர பார்வைப்பட்டால் அப்படி ஏதாவது இருந்தால் ஓடிரும். இந்த புதிதாக திருமணமான தம்பதிகள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள கொண்டு போய் வலது பக்கம் நிறுத்துவாங்க ஐயா. இன்றைக்கும் அது அந்த கோவிலில் அதான் ஐயா சம்பிரதாயம். அப்படி நிறுத்தி அந்த சாந்த பார்வை கிடைத்தால் அந்த தம்பதியருக்கு இதுவரை நடக்குதுங்க.
இதுவரை நடந்து கொண்டிருக்கிறது. விரைவிலேயே ராமபிரானை போன்ற எல்லா புருஷோத்ம தன்மையுடைய குழந்தை பிறக்கும். நான் ஏதோ குடுகுடுப்பாண்டி மாதிரி சொல்லலை, அந்த திருக்கோயிலில் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அதனால் பெரும்பாலும் குமரி மாவட்டத்தில் புதிதாக திருமணமான உடனே முதல்ல மாமனார் வீட்டுக்கு விருந்துக்கு போகிறதுக்கு முன்னாலேயே ஆஞ்சநேய மூர்த்தியை தரிசிக்க வைப்பார்கள். அதனால் நான் அறிவாளின்னு இல்லைங்க, எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் ஆன போது முதல்ல எங்கள் அம்மா வீட்டுக்கு விருந்துக்கு போகிறதுக்கு முன்னால் எங்கள் அப்பா அம்மாவும் ஆஞ்சநேயரை தான் தரிசித்தாங்களாம். அதனால் தயவு செய்து நீங்கள் அப்படி நினச்சிடாதீங்க, நான் அது உண்மைதான் ஐயா, அது உண்மைதான். ஏன்னா நான் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு தகுதி என்னென்னா, எங்கள் தாத்தா ஒரு மிகப்பெரிய ராம பக்தர், ஸ்ரீராம தொண்டர்களாம் என்று வைத்து ராமனுடைய திருநாமத்தையே சொல்லி கொண்டிருந்தவர். அவருக்கு இஷ்ட தெய்வமே ஆஞ்சநேயர் தான். அந்த அந்த ஒரு தகுதி தான் ஐயா இந்த மாதிரி உங்களை மாதிரி பெரியவர்களோடு பழக வைத்தது. எங்கள் தாத்தா எங்களுக்கு ராமனுடைய திருநாமத்தை சொல்லி போட்ட பிச்சை. சரி, இப்போ இதுக்கு வருவோம். முடியும், அந்த அந்த நம்பிக்கை, அந்த ஆற்றல். விவேகானந்த பெருமான் கன்னியாகுமரிக்கு வந்தார், பகவதி அம்மனுக்கு முன்னால் நின்றார். அம்மா, நான் கடல் கடந்து போகணும், எனக்கு உத்தரவு கொடு. ஏனென்றால் ஒரு இந்து துறவி கடல் கடந்து போகக்கூடாது என்ற ஒரு சம்பிரதாயம் அன்று இருந்தது. அன்னை சொன்னாள், மகனே, எதிரே இருக்கிற பாறை நான் தவம் செய்த பாறை, அங்கு போய் அமர்ந்திரு, மூன்று நாள் இரு, நான் பதில் சொல்வேன். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், என்ன அம்மன் இப்படியெல்லாம் பேசுவாளா? நாமும் விவேகானந்தராக இருந்தால் அவள் நம்மிடத்தில் பேசுவாள் இல்லையா? பகவான் ராமகிருஷ்ணர் சொல்லுகிறார் இல்லையா, என் அன்னை பவதாரிணியின் முன்னால் நிற்கிற போது அவள் விடுகிற மூச்சு காற்று என் மீது படுவதை நான் உணர்கிறேன் என்று பகவான் சொன்னாருன்னா, அவர் நாவிலிருந்து சத்தியத்துக்கு புறம்பான வார்த்தைகள் வருமா? அவருடைய நிலை அது. சொன்னார், கடற்கரையில் போய் நின்றார் விவேகானந்தர். அந்த பாறைக்கு போகணும், ஒரு கட்டுமரத்தை ஓட்டி கொண்டு ஒரு மீனவர் வந்தார். அவர்கிட்ட சொன்னார், சகோதரா, அந்த பாறையில் கொண்டு போய் விடுவாயா? அவன் கேட்டான், உரணா தருவியா? பெரியவங்களுக்கு தெரியும் உரணா என்று. ஆறு காசு? இல்லை இல்லைன்னார். அவன் ஒரு சிரிப்பு சிரித்தான், இல்லையா, நீந்தி போயா? நாம இருந்தால் என்ன பண்ணுவோம்? குனிஞ்சி அந்த தண்ணீர் எடுத்து தலையில் தெளிச்சுக்கிட்டு திரும்பி வந்திருப்போம். விவேகானந்தர் அதற்கு முன்பு கடலில் நீந்தியவர் அல்ல. விவேகானந்தர் அதற்கு முன்பு கடலில் நீந்தியவர் அல்ல. இப்போ கூட அந்த பகுதியில் போர்டு வச்சிருப்பாங்க ஐயா, ஆபத்தான பகுதி. இன்றைக்கும் நீங்க கன்னியாகுமரியில் அந்த அவர் நீந்தி போன பகுதியில் பார்த்தா வைத்திருப்பாங்க, ஆபத்தான பகுதி, இந்த பகுதியில் குளிப்பதற்கு இறங்கக்கூடாது. அந்த இடத்திலிருந்து தான் பாறைக்கு நீந்தி போனார், போய் அமர்ந்தார். எப்படி இருக்கும் தெரியுமா? குளிர், இரவு நேரம், நடுக்குகிற குளிர், சுற்றிலும் எந்த ஒலியும் கிடையாது கடல் ஓசையை தவிர. பகல்ல அந்த பாறை எப்படி தகிச்சிருக்கும் நினைச்சு பாருங்க. அருந்துவதற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கிடையாது. 72 மணி நேரம் நீர் அருந்தாமல் உறங்காமல் அங்கு தவம் செய்த போது தான் அன்னை சொன்னாள், மகனே, கடல் கடந்து செல், நான் உன்னோடு வருவேன். முதல்ல போனபோது கூட உடம்பில் தெம்பு இருந்திருக்கும். 72 மணி நேரம் உண்ணாமல் உறங்காமல் ஒரு சொட்டு நீர் பருகாமல் இருந்த சுவாமிஜி மறுபடியும் நீந்தித்தான் கரைக்கு வந்தார் என்றால் அந்த உடலில் இருந்தது உடல் பலம் அல்ல, ஆன்ம பலம். ஏன் நம்ம சொல்லும்போது ரொம்ப எளிமையாக சொல்லிடலாம் ஐயா, கொஞ்சம் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. நான் தாய்மார்கள்ட்ட சொல்கிறோம்மா, உங்கள் குழந்தை நன்றாக படிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? தயவு செய்து சுவாமிஜியினுடைய படத்தை உங்கள் குழந்தை படிக்கக்கூடிய அந்த மேஜைக்கு முன்னால் சுவரில் மாட்டி வைங்க, அல்லது மேஜையில் வைங்க. ஒரு ஒரு ரெண்டு நிமிடம் அந்த வீரியமிக்க ஞான ஒளி வீசுகின்ற கண்களை நமது குழந்தைகள் பார்க்கட்டும், நம்ம பிள்ளை நிச்சயமாக நல்லவனாக வருவான். இது விளையாட்டு இல்லை, வேடிக்கை இல்லை. ஏனென்றால் விவேகானந்தர் என்பவர் சாதாரணமானவர் அல்ல. 39 வயதுக்குள் 3900 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் சாதிக்க முடியாததை சாதித்த ஆன்மீக ஞானி.
அவர் ஒரு மேலை நாட்டு சீடருக்கு எழுதுகிறார். அன்பரே, எழுதுகிற போது 37 வயது, என்னும் அதிகபட்சம் நான் 2 ஆண்டுகளுக்கு மேல் உயிர் வாழ மாட்டேன். அப்போது அவர் சகல ஆரோக்கியத்தோடு இருக்கிறார். என்னும் 2 ஆண்டுகளுக்கு மேல் நான் உயிர் வாழ மாட்டேன், எனக்கு ஒரே ஒரு வருத்தம், இறப்பதை பற்றி அல்ல, இறந்தாலும் நான் மீண்டும் மீண்டும் இந்த பாரத மண்ணில் பிறக்க வேண்டும். எதற்காக தெரியுமா? காலங்காலமாக தீண்டாதவர்கள் என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறார்களே, அந்த மக்களை மேம்படுத்துவதற்காக. ஒருபிடி சோற்றுக்கு வழி இல்லாமல் பட்டினியினால் வாடி துடிக்கிறார்களே என் சகோதரர்கள், அவர்களுடைய பட்டினியையும் பஞ்சத்தையும் போக்குவதற்காக நான் மீண்டும் மீண்டும் இந்த மண்ணில் பிறப்பேனாக. எங்கள் வேதங்கள் சொல்லித்தருகின்றன, மாதா மாத்ரு தேவோ பவா, பித்ரு தேவோ பவா. நான் புதிதாக சொல்லுகிறேன், மூர்க்க தேவோ பவா, தரித்திரிய தேவோ பவா. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அறிவில்லாத ஏழைகள் இருக்கிறார்களே, அவர்கள் தெய்வங்கள். அறியாமையில் இருக்கிற மக்கள் தெய்வங்கள். சோற்றுக்கு வழி இல்லாமல் வாடுகின்ற தரித்திரர்கள் தெய்வங்கள். அடுத்த வாரம் பாரதி கடவுளின் தரிசனம் என்று ஒரு கட்டுரை இந்தியா பத்திரிகையில் எழுதுகிறார். இந்த கடிதத்தை அப்படியே மொழிபெயர்த்து விட்டு பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்த சுவாமிக்கு கடவுளின் தரிசனத்தை காட்டினார். விவேகானந்த சுவாமியோ நம்மை போன்ற அத்தனை பேருக்கும் கடவுளின் தரிசனத்தை காட்டிவிட்டார்னு எழுதினார். அதாங்க உண்மை. ஒரு ஏழைக்கு செய்வது இறைவனுக்கு செய்வது. ஒரு அற்புதமான ஒரு 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 கதை. இறைவன் ஒரு நாள் பூமிக்கு வருகிறான், சாதாரண வடிவில் இல்லை, பிச்சைக்கார வடிவில். வந்தவன் என்ன செய்கிறான், அந்த ஊர் நகரத்தில் இருக்கக்கூடிய பணக்காரர்களுடைய வீடுகளிலெல்லாம் சென்று கையேந்துகிறான். பசிக்கிறது, கொடுங்கள். யாரும் கொடுக்க தயாராக இல்லை. அப்புறம் நடுத்தர குடும்பம் அந்த வீதிகளுக்கு போகிறான், எல்லாம் ஆயிப்போச்சு போ போ விரட்டிடுறாங்க. காலையிலிருந்து மாலை வரை ஒருபிடி சோற்றுக்காக அலைந்த இறைவனுக்கு யாரும் கொடுக்க தயாராக இல்லை. மாலை அந்த நகரத்தினுடைய சாக்கடைகளெல்லாம் சங்கமமாகின்ற இடம், அந்த இடத்துக்கு இறைவன் போகிறான். அங்கே ஒருத்தன் உட்கார்ந்துருக்கிறான், அவனும் ஒரு பிச்சைக்காரன்தான், தொழுநோயாளி, அழுகி போன கைகள். அவன் கையில் இருக்கிறது ஒரே ஒரு ரொட்டி. அதை சாப்பிட போகிற நேரத்தில் கடவுள் போய் கை நீட்டினான். இந்த ஏழை மேலும் கீழும் பார்த்தான், முழு ரொட்டியையும் இறைவன் கையில் கொடுத்து சாப்பிடுப்பான்னான். இறைவன் அதிர்ந்து போயிட்டான், இவனுக்கு மொத்த உணவே இவ்வளவுதான், பாதி தந்திருக்கலாம், முழுமையா தந்திருக்கிறானே, இவனிடத்தில் நான் யார் என்று சொல்லிவிட வேண்டும், நான் யார் தெரியுமாப்பான்னா. கடவுள் அவன் சொன்ன, இப்போ என்ன அவசரம், பசியை பற்றி எனக்கு தனியாக தெரியும், உன் முகத்தை பார்த்தா நீ காலையிலிருந்து சாப்பிடலைன்னு தெரியுது, ஏன்னா நானும் காலையிலிருந்து சாப்பிடலை, முதல்ல சாப்பிடு சொல்லு. நான் யார்? ஏ, உனக்கும் போக்கிடம் கிடையாது, எனக்கும் போக்கிடம் கிடையாது. சாப்பிட்ட பிறகு சொன்னால் ஓடவா போகுதுன்னா, இல்லை நான் சொல்லியாக வேண்டும். அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், என்ன பெருசாக சொல்ல போகிற, நீ கடவுள் அவ்வளவுதானே அப்படின்னான். கடவுள் ஆடி போயிட்டான், ஞானிகளாலும் காண முடியாததை எப்படிப்பா கண்டுபிடிச்சான்னா. அந்த ஏழை அழுது கொண்டே சொன்னான், ஐயா, இந்த ஊரில் யாருமே என்னை மனுஷனாக பார்க்கறதில்ல, என்னை பார்க்குற போதே மூக்கை பொத்தி கொண்டு விலகி போவார்கள், அழுகி போன உடம்போடு இருக்கக்கூடியவன் நான், ஆனால் எனக்கு சமமாக உட்கார்ந்து என் கையில் இருக்கிற இந்த ரொட்டிக்காக கை நீட்டுவாய் என்றால் பரம்பொருளே, கருணாகர மூர்த்தி, உன்னை தவிர வேற யாராலும் இதை செய்ய முடியாது, எனவே என் எதிரே அமர்ந்து நீ கை நீட்டியதுமே நீ கடவுள் என்று நான் கண்டுகொண்டேன். இந்த கதை வேற ஒன்றும் சொல்லலைங்க, நீ பிறருக்கு கருணை காட்டினால் கடவுளாகிறாய், அவ்வளவுதான், அவ்வளவுதான்.